Hello friends, welcome back to Angelin Blessy Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் பார்க்க போறோம். இந்த எண்ணெய் வந்து எப்படி தயாரிக்க போறோம் பாத்தீங்கன்னா சித்தக்கத்தி அப்படிங்கறதன பூ அதோ கூடவே நாம எக்ஸ்ட்ராவா ஆவரம்பூ, செம்பருத்தி, கருவேப்பிலை, வேப்பிலை இதை சேர்த்து தான் பண்ண போறோம். அதிகப்படியான அளவு நாம இத சித்தக்கத்தி பூக்களை தான் சேர்க்க போறோம். சித்தக்கத்தி பூ வந்து முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும், பொடுகு பிரச்சனைகளை நீக்கும், மேலும் முடி வந்து உடையாம அது அடர்த்தியாகவும் கருமையாக வளரவும் இது துணை புரிகிறது. இது உடலில் இருக்கிறதான எல்லா சூட்டையும் வந்து தணிச்சிரும். இப்போ பாருங்க, ஒரு அரை லிட்டர் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில் நம்ம ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அடுப்பை மீடியமில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு மூணு பங்கு அளவுக்கு நான் சித்தக்கத்தி பூவு, அது கூடவே ஒரு பங்கு அளவுக்கு ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடிக்கு ஆவரம்பூ, மூணு கைப்பிடி அளவு சித்தக்கத்தி பூ எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெயில் வந்து சித்தக்கத்தி பூக்களை நாம் சேர்த்துடலாம். இது நல்லா நிழலில் வந்து உலர்த்தி நான் வச்சுருக்கேன். நம்ம பச்சையாக சேர்க்குறதா இருந்தால் பூக்களை வந்து நல்ல நிலை ஒரு ஏழு நாள் வெயிலில் ஊற வச்சுட்டு அதை தலையில் தேய்க்கணும். இதை தேய்க்கிறதுனால ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சரியாயிரும். அடிக்கடி தலையில் நீர் கோர்த்து தலைபாரம் இருக்கிறவங்களும் இந்த எண்ணெய் பயன்படுத்தலாம். இப்போ நாம் சித்தக்கத்தி பூக்களை இப்போ எண்ணெயில் சேர்த்தாச்சு. இந்த பூ வந்து எண்ணெயோடு சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இதோடைய சாறு எல்லாமே எண்ணெயில் கலந்து வரணும். நல்லா கலரும் நல்லா மாறிடும். இப்போ பூக்கள் எல்லாத்தையும் நாம் இப்போ சேர்த்தாச்சு. அந்த நுரையெல்லாம் அடங்கி பூ தனியாக அதோடய சாறு தேங்காய் எண்ணெயோட நல்லா கலந்துருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட நிறம்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ நாம் இது கூட நிழலில் உலர்த்தி எடுத்ததான செம்பருத்தி பூக்கள் ஒரு ஆறு பூக்களை வந்து நாம் இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சித்தக்கத்தி பூக்கள் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் செம்பருத்தி பூக்களை இதோட சேர்த்துடலாம். செம்பருத்தி பூவும் தலைமுடி வளர்ச்சிக்கு மிகவும் பயன் தரக்கூடியது. இப்போ செம்பருத்தி பூவை சேர்த்தாச்சு. இது கூடவே நாம் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, இது ரெண்டையும் நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த உருண்டைகளை வந்து ரெண்டு உருண்டைகளாக வந்திருக்கு, ஒரு கைப்பிடி அரைச்சது. இப்போ அந்த ரெண்டு உருண்டைகளையும் நாம் இப்போது அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பொறிஞ்சு வரணும், வெந்து வரணும். அந்த பச்சையாக இருக்கிறது நல்லா மொறு மொறுன்னு வேகிற அளவுக்கு நாம் பொறி விட்டுடலாம். இப்போது ரெண்டு உருண்டைகளையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இது கருவேப்பிலை வந்து முடியை நல்லா கருமையாக வளர துணை புரியும். மேலும் வேப்பிலை வந்து தலையில் எந்த விதமான பூச்சி வெட்டுக்கள் வந்து வரும். சிலருக்கு வந்து அங்கங்கே கட்டாய் கட்டாய் முடி நிற்கும். சில இடங்களில் அந்த வழுக்க மாதிரி வரும். அப்படிப்பட்ட பிரச்சனை வராமல் இது பாதுகாக்கும். இப்போ நம்ம கடைசி இது கூட சேர்க்க போகிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவரம்பு. இதுவுமே நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆவரம்புவை நாம் இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பூவை நல்லா பொறிஞ்சு வரட்டும். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நாம் அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா, பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓவர் நைட் நம்ம அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு நாம் இதை எண்ணெயை வடிகட்டிடணும். ஒரு வெள்ளை துணி எல்லாம் ஃபில்டரில் நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் வந்து நாம் ஊற்றி வச்சிடலாம். இல்லை எண்ணெய் பாட்டில் ஏதாவது இருந்தால் அதில் நாம் ஊற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயோட நேரம் நல்லா மாறிடுச்சு. இந்த சித்தக்கத்தி பூக்களில் பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த சித்தக்கத்தி பூவில் இருக்கதான் மருத்துவ குணங்கள் என்னங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா எண்ணெய்களும் நம்ம இருத்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா மொறு மொறு நல்லா வந்துருச்சு. பலருக்கு உடல் சூட்டுனாலேயே தலைமுடி அதிகமாக உதிரும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த எண்ணெய் மிகச்சிறந்த மருந்தாக காணப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.